வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இரண்டு காதுகள் என்ற தலைப்பில் நான் ஒரு சின்ன அனுபவத்தை பகிர்ந்துக்க போகிறேன். நான் வந்து திருப்பூர் பக்கத்துலேருந்து கிராமத்துலேருந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு பணியிட மாற்றம் செய்து ஒரு மருத்துவமனையில் போயிட்டு பணியாற்றினேன். அங்கே நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். அந்த பகுதி வந்துட்டு சில மலைவாழ் மக்களும் சேர்ந்து வாழ்கிற ஒரு பகுதி, கிட்டத்தட்ட பெங்களூர் பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே போயிட்டு ஓபியில் உட்காந்துட்டு இருந்தேன், புறநோயாளிகள் பகுதியில். அங்கே வந்துட்டு ஒரு பாட்டி வந்தாங்க உள்ளுக்குள்ளே. வந்துட்டு, சாமி பாரடைக்கே ஆளை, நொப்பிசான படுகஞ்சான அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. இது என்ன மொழி, இது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயாவது வந்துட்டோமா அப்படின்னு ஒரு பயமே வந்துடுச்சு. நான் திருதுன்னு முழிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க நம்மளுடைய மொழியவோ நம்ம எதையும் பார்த்து இவங்களுக்கு புரியலை அப்படின்னு யோசித்து திரும்ப சொல்கிற மனநிலையிலலாம் இல்லை. அவங்க கடகடன் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்குவாங்க. ஒன்று மருந்து எழுதி கொடுங்க, இல்லை ஊசி எழுதி கொடுங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லிவிட்டு நின்றுக்குவாங்க. அப்போ நான் பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்கிட்டலாம் இது என்னங்க அப்படின்னு கேட்டப்போ, பாரடைக்கே ஆளேன்னா நடக்க முடியலன்னு அர்த்தம், நொப்பிசானனா வலிக்குதுன்னு அர்த்தம், படுகஞ்சானனா சளி நிறையா இருக்குன்னு அர்த்தம், அந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த ஊரில் என்னுடைய பயணம் போயிட்டுருந்துச்சு. அப்போது ஒரு விசித்திரமான ஒரு மனிதர், அவருக்கு வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா ஊசி தாத்தான் பேர் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு மாலை நேரத்தில் மட்டும்தான் வருவார், 3 மணிக்கே வந்துடுவார், 4 மணி ஓபிக்கு 3 மணிக்கே வந்துடுவார். வந்துட்டு எல்லா பக்கமும் பிரச்சனை பண்ணுவார். ஒரு வயசான தாத்தா எல்லா பக்கம் பிரச்சனை பண்ணுவார். சீட்டு கொடுக்குற இடத்துல ஒரு சண்டை போட்டுக்குவார், நம்ம டாக்டர்ஸை பார்க்க ஒரு வரிசையில் நிற்பாங்க இல்லையா அங்கே ஒரு சண்டை போட்டுக்குவார், ஸ்டாஃப்னஸ் கிட்ட இன்ஜெக்ஷன் போட போனால் அங்கே ஒரு சண்டை போடுவார், ஏதாவது ஒன்று கத்திகிட்டே இருப்பார். அவர் வந்தாலே ஒரே கூச்சலாக இருக்கும், ஊசி போடாமல் நகரவே மாட்டார். அவருக்கு பெருசாக எந்த தொந்தரவும் இல்லை, சர்க்கரை வியாதி இல்லை, ரத்த கொதிப்பு எதுவுமே இல்லை. பொதுவாக ஒரு நாள் வலிக்குதுன்னு வார், ஒரு நாள் சளி பிடிச்சிருக்குன்னு வார், ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அவரோட தேவை என்னென்னா எதையோ ஒரு ஊசி போட்டு இந்த இடத்த விட்டு நகரணும், யாரும் 2-3 பேர்கிட்ட சண்டை போடணும், அவ்வளோதான். அதனால் டாக்டர்ஸும் வந்துட்டு அவரை சரி வந்தார்னாலே ஏதோ ஒரு ஊசி எழுதி கொடுத்துருவாங்க, ஏன்னா இவர்கிட்ட நம்மளால பேச முடியாது, பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா தினமும் டைக்ளோன்ற ஒரு ஊசிக்காக தான் சண்டை போடுவார். சரி நம்ம வந்து பாவோம், அந்த வலி இன்ஜெக்ஷன் அது டைக்ளோஃபெனாக்னு சொல்லுவாங்க, அது நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தோம்னா அவருக்கு சிறுநீரக கோளாறு கூட ஏற்படலாம் வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது மாற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கலரை பார்த்து கண்டுபிடிச்சிருவார், அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்னஸ் கிட்ட சண்டை போடுவார். இது எனக்கு வலி ஊசி இல்லை, இது எனக்கு தெரியாதா, நீங்கள் ஊசியை மாற்றி போடுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சண்டை போடுவார். நம்ம என்ன ஊசி போடணும்னு எல்லாத்தையும் அவர் தான் முடிவு பண்ணுவார், டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ண விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தாத்தா. சரி எப்பயாவது இவர்கிட்ட நம்ம பேசணும், எனக்காவது ஓபி குறைவாக இருக்கும்போது இவர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அதே மாதிரி அவங்க ஊரில் ஒரு திருவிழா நடந்துச்சு. அப்போ வந்துட்டு கூட்டம் எதுவும் இல்லை, ஆனால் அப்பையும் இந்த தாத்தா கரெக்டாக வந்துட்டார், அதே அவர் டயத்துக்கு வந்துட்டார். கூட்டம் இல்லாதனால சரி அவரோட பேசலான்னு சொல்லிட்டு நான் பேசினேன். சும்மா, தாத்தா எந்த ஊர் தாத்தா நீங்கள், அப்புறம் எத்தனை பசங்க அப்படின்லாம் சும்மா பேச ஆரம்பித்தேன். நான் சும்மா ஒரு 2 கேள்வி தான் கேட்டிருப்பேன். அவர் இப்படி மடைத்திறந்த வெள்ளம் போல் கடகட கடகடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. மா போன மாதந்தாம்மா என்னோட மனைவி வந்து இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என் பசங்க தான் இருக்கிறாங்க, அவனுங்க எங்கே ஒன்று என்ன கண்டுக்கிறது இல்லைம்மா, ஏதோ பெருசாக சோறு போடுறாங்களாம் அதையே பெருசாக சொல்லிட்டு சுற்றுறாங்க, நான் பேசுகிற பழமையை கேட்க கூட ஆள் இல்லைம்மா, என்னம்மா வீடு அது அப்படின்னு சொல்லிட்டு கட கடகடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி இவரோட பிரச்சனை என்ன, இவர் பேசுகிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதே மருத்துவமனையில் இன்னொரு தாத்தா இருந்தார். அவர் தன்னுடைய தனிமை போக்க கொஞ்சம் நல்ல விதமாக யோசிச்சுருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, எங்கள் மருத்துவமனைக்கு அவராகவே வந்து சும்மா ஒரு 2000-1000 ரூபா சம்பளம் கொடுங்க சாமி, அது போதும், நான் ஆஸ்பத்திரியில் இருக்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடியே வந்து சேர்ந்துருந்தார். அவர் கொடுக்கப்படுற சம்பளம் என்னமோ 2000 தான், ஆனால் 20 நேரத்துக்கு அவர் உழைப்பார், கடுமையாக உழைப்பார், எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தார். அப்படி ஒரு தாத்தா, அவர் பேர் பழனிசாமி. நான் என்ன சொன்னேன், அந்த பழனிசாமி தாத்தாவை கூப்பிட்டு, ஐயா இவர் பாருங்கள், இவர் பேர் கருப்பையா தாத்தா, டெய்லி ஊசி போடணுன்ட்டு வராரு, ஆனால் ஏதோ மனசில் ஒரு சங்கடம் போல இருக்குது, உங்கள் ஊருக்காரு தான், பார்த்து பேசி நல்லா பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பித்தாங்க, நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க.
அதுக்கப்புறமும் ஊசி தாத்தா வந்துட்டே தான் இருந்தார், நம்ம கருப்பையா தாத்தா. ஆனால் ஊசிக்காக வரலை. அவர் எதுக்காக வந்தார் தெரியுங்களா? அவருடைய நண்பர் நம்ம பழனிசாமி தாத்தாவோட பேசி பழகிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடுவார். எப்பயாவது எங்களெல்லாம் பார்த்தா வணக்கம் வைப்பார். அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஆ என்ன இது, ஊசி தாத்தா ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கிறாரு, வந்துட்டு ஊசி கூட போடாமல் அவர் பாட்டில் போயிட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே ஆர்வமாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தாத்தா ஏன் இவ்வளோ நாள் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். எல்லா மனுஷங்களுக்கும் அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம். நிச்சயமாக இது எல்லாமே அத்தியாவசிய தேவை தான். இது இல்லாமல் ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது. நம்ம சொல்கிறத குறைஞ்சபட்சம் செவி சாய்த்து கேட்குறதுக்கு இரண்டு காதுகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணுறோமோ சரி பண்ணலையோ அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்குறதுக்கு ரெண்டு காதுகள் எல்லாருக்குமே தேவை. அது கூட கிடைக்காம போகிற பட்சத்தில் சில வயசானவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, போராடம்லாம் சண்டை போட்டுக்குவாங்க, தன்னை வெளிக்காட்டிக்கணும், நம்மளை எல்லாரையும் கவனிக்க வைக்கணும். குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் டிசார்டர்னு சொல்லுவாங்க, கவனத்தை ஈர்க்கிற சில நோயின்னு சொல்லுவாங்க. அடம்பிடிக்கும், அழுது அடம்பிடிக்கும் குழந்தைங்க, ஏன்னா தன்னை பார்க்க வைக்கணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க சின்ன குழந்தைங்க. இது கிட்டத்தட்ட பெரியவங்களுக்கும் பொருந்தும். பெரியவங்களும் ரொம்ப தனிமையாக இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போராடம்லாம் சண்டை போடுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அங்கங்கே கத்திகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் தன்னை பற்றி பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பேரை கொடுத்து ஒரு உரமாக உட்கார வச்சுருவோம். அது இல்லை அவங்களுடைய தேவை. அவங்களுக்கு ஒரே ஒரு தேவை மட்டும்தான், அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ரெண்டு காது. அதுவே அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரன்பு. நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணுறோம் சரி பண்ணல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்ம கேட்டாலே போதும், அதையே அவங்க பேரன்பாக நினைப்பாங்க. எப்படி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, உறைவிடம் அப்படின்றது அத்தியாவசிய தேவையோ, அதே போல் மிக மிக அத்தியாவசிய தேவை ஒன்று அன்பு. அதை எல்லாருக்கும் நம்ம பரப்புறதுக்கு முயற்சி செய்வோம். என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே.